கடந்து போற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு அனுபவம். அதை நான் வாழ்ந்து பார்த்தா தான் கிடைக்கும், வேடிக்கை பார்த்தாலும் கிடைக்காது. ஈஸியோ டஃப் ட்ராவல் பண்ணி பார்ப்போம். வழக்கம் போல இன்னைக்கு நாங்கள் ஒரு இடத்தை தேடி போகிறோம். நாங்கள் நிற்கிற இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது நல்லூர் ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய பருத்தித்துறை வீதியில் தான் நிற்கிறோம். இந்த நல்லூர் ஆலயம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயம். இது இந்துக்களினுடைய ஒரு ஆலயமாக இருந்தாலும் யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு அடையாள சின்னமாக இருக்குது. அதாவது ட்ரிப் பிளான் பண்ணி இங்கே வரவங்க முதலாவதாக இங்கே வந்து தரிசிச்சுட்டு தான் மற்ற இடங்களுக்கு போவாங்க. யாழ்ப்பாணம் வரவங்களுக்குரிய ஒரு ஆரம்ப ஒரு பாயிண்டாக இந்த நல்லூர் ஆலயம் காணப்படுது. எங்களுடைய பயணமும் நல்லூர் ஆலயத்திலிருந்து ஆரம்பிக்க போகுது. இந்த வீதியினூடாக நாங்கள் மணக்காடை நோக்கி பயணிக்க போகிறோம். பயணிக்கும் போது என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் எங்களுக்கு படுதோ அது உங்களுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். போகலாமா? இருக்கக்கூடிய இடம் பருத்தித்துறை வீதியில் இருக்கக்கூடிய முத்திரை சந்தி என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடம். இது யாழ்ப்பாணத்திலே ஒரு பிரபலமான சந்தி இந்த சந்தி என்று சொல்லலாம். இங்கே பின்னாலே இருக்கக்கூடிய உருவச்சிலையானது யாழ்ப்பாண ராஜ்யத்தை ஆண்ட இறுதி தமிழ் மன்னனான இரண்டாம் சங்கிலியனுடையது. இந்த உருவச்சிலை 1974 திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிலைக்கு பின்னால் இருக்கக்கூடியதும் ஒரு பிரபலமான ஒரு பூங்கா, கிட்டு பூங்கா என்று அழைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த முத்திரை சந்தியில் இந்த வீதியினூடாக செல்லும் போது செம்மணி வீதி என்று சொல்லி அழைக்கப்படுகிறது அந்த வீதி. இதுதான் பருத்தித்துறை வீதி. இந்த வழியாகத்தான் நாங்கள் மணக்காடு நோக்கி பயணிக்க போகிறோம். போகிற வழியில் நிறைய விஷயங்கள்லாம் இது போல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது. அதையெல்லாம் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொண்டு தான் போகிறோம். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து பருத்தித்துறை வீதியில் இருக்கக்கூடிய சங்கிலியன் தோப்பினுடைய நுழைவாயில் முகப்பு. நல்லூர் ராசதானி காலத்தில் பிரசித்தி பெற்ற இடங்களில் இதுவும் ஒரு முக்கியமான இடமாக கொள்ளப்படுது. இந்த வழியைத்தான் சங்கிலியன் தோப்பு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். உள்ளே போனால் நிறைய ஆச்சரியங்கள் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதான் வந்து சங்கிலியன் தோப்பு. வெறும் இடிபாடுகள் மட்டும்தான் இப்போ மிச்சம் இருக்குது. கிட்டத்தட்ட 300 தாண்டியும் அந்த என்னுடைய இடிபாடுகள் இங்கே இருக்கிறதும் வந்து பெருமையான ஒரு விஷயந்தான். இந்த வீதி வழியாக அப்படியே போயிட்டு ரெண்டாவது சந்தி வழியாக உள்ளே திரும்பும்போது வலது பக்கமாக அங்கே இருக்கக்கூடியது தான் ஜமுனா ஏரி. அதுவும் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம். அதாவது யாழ்ப்பாணத்துக்கு வரவங்க இந்த மாதிரியான வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களையும் வந்து பார்த்துட்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பயணத்தில் நிறைய அனுபவங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
நல்லூர் ராசதானிலே மிக முக்கியமான இடங்கள் ஒன்றாக காணப்படக்கூடியது இந்த சங்கிலியன் மந்திரிமனை பருத்தித்துறை வீதியில் அமைந்திருக்கிறது இது வந்து சங்கிலியனுடைய மந்திரிமனை அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு கதை இருக்குது இது வந்து மகாராணியினுடைய அந்தப்புறம் அப்படின்னு சொல்லப்படுது நாங்கள் இலங்கையினுடைய பல பாகங்களுக்கு சென்றிருக்கிறோம் வரலாற்று சின்னங்கள் பற்றிய ஆய்வுகளை பயணம் ராவண தேசம் ஊடாகவும் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் அங்கே போகும் போதெல்லாம் வந்து கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் எங்களுடைய வரலாற்று சின்னங்கள் மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த அக்கறை ஆனால் அது பார்க்கும்போது ரொம்ப வெக்கப்படக்கூடிய மாதிரியும் கேவலப்படக்கூடிய மாதிரியும் இருக்குது ஆரவ அறிவு படைத்த மனிதன் இந்த மாதிரி நடந்து கொள்றதுன்றது ரொம்ப வருத்தம் அளிக்குது இங்கே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இந்த மந்திரிமனையில் நிறைய காதல் கதைகளையும் காதல் அவர்களுடைய பெயர்களையும் வந்து இங்கே எழுதி வைத்திருக்கிறார்கள் அவர்கள் நினைத்திருக்கலாம் இது வந்து பொறிக்கப்பட்டிருக்கிறது தங்களுடைய காதல் இதை எப்படி எழுதுனா வாழும் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம் ஆனால் இதெல்லாம் வந்து உண்மையிலேயே பார்க்கும்போது கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது அதாவது இதெல்லாம் வந்து எங்களுடைய வரலாற்று சின்னங்கள் நாங்கள் பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷங்கள் இவற்றையெல்லாம் பேணி பாதுகாக்க வேண்டியது ஒரு மனிதனாக எங்களுடைய பொறுப்பாகவும் கடமையாகவும் இருக்குது இனி வர்ற காலங்களையும் அடுத்த தலைமுறையாக இருக்கட்டும் இந்த இடங்களை நீங்கள் தரிசிக்க வரும்போது உங்களுடைய வரலாற்று சின்னங்களை அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதை ஒரு அழகான முறையில் எடுத்து செல்றதுக்கு நீங்களும் வழி சமைங்க நாங்கள் இப்போ நிற்கிற இந்த இடம்தான் வந்து மாயக்கை குகை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அதாவது யாழ்ப்பாணத்திலேருந்து பருத்தித்துறை வீதியூடாக அப்படியே வரும்போது பருத்தித்துறைக்கு போகிறதுக்கு முன்னுக்கே கொஞ்சம் இடது பக்கமாக திரும்பணும் இங்கே இருக்கிறவங்களுக்கே நிறைய பேர்ட்ட கேட்டோம் இதுக்கான பாதை வந்து சரியாக ஒரு போஸ்ட்மேன் கூட அவர்கிட்ட கூட கேட்டால் அவர் வந்து சரியான பாதை வரைக்கும் தெரியலை ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வரணும் முள்ளுக்குள்ள ஆனாலும் வந்ததில் ஒரு பிரயோசனம் இருக்கும் அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு இடம் இது அங்கே தானே என்ன குகை அதுக்குள்ளே போமா பாம்பெல்லாம் உள்ளே இருக்குதா எங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா டூரிஸ்ட் வரவங்களா அதுக்கு நிறைய வௌவால் பறக்குது இதுதான் அந்த மாயக்கை குகை இப்படிய உள்ளே வந்து இப்போ மண் அடைச்சிருக்குது தம்பி இதை வெட்டினா உள்ளே போகலாம் அப்படியே ம் அவ்வளோ தூரம் போகலாம் என்ன உள்ளுக்குள்ளே அந்த வௌவால் ஏதோ பறக்குற மாதிரி தெரியுது பாம்பு என்ன மாதிரி பாம்பு இருக்கு உடையனா சிம்பிளாக சொல்கிறீங்க இந்த இடத்துல பேர் வந்து அல்வாய் அப்படின்னு இருந்தாலும் இதனுடைய முந்தைய பேர் வந்து மாயக்கை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது மா யக்கா அப்படின்றது மாயக்கையாக இருக்குது மகா யக்கா அப்படின்ற ஒரு சிற்றரசன் இந்த பகுதியில் வாழ்ந்ததாகவும் அவன் இந்த குகைகளை பயன்படுத்தியது குகைன்றதையும் விட ஒரு அகழி என்று சொல்லலாம் நீரோட்டம் வந்து இதனூடாக போயிட்டு கடலை சென்றடையுது கீரிமலை ஊடாகவும் இதற்கு கனெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது அது ஒரு வழி என்ன இது மாதிரி சேருது உள்ளாது இந்த
பகுதியில் வந்து நிறைய காவல் தெய்வங்கள் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கூட நாங்கள் வரும்போது அவர் சொல்லியிருந்தார், இது நாச்சியார் கோயில் அப்படின்னு சொல்லி. ஸோ நிறைய காவல் தெய்வங்களும் இங்கே அவற்றுக்கான பூஜைகளும் அந்த காலத்திலேருந்து நடைபெற்றன, இப்போவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தூபங்கள் எல்லாம் இதுக்கு காட்டப்படுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இந்த பகுதியிலேயே நாங்கள் கேட்டறிஞ்சிருந்தோம். இன்னும் இதே மாதிரியான வித்தியாசமான நாங்கள் தெரிஞ்சிடாத விஷயங்கள்லாம் நிறையவே இருக்குது நம்ம நாட்டில், அதுவும் வடபகுதியிலாம் இன்னும் அதிகமாகவே இருக்குது. அதை தேடிக்கொண்டு தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். நாங்கள் பருத்துறைக்கு வந்து துண்ணாலை வீதி ஊடாக மணல்காடை நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் போது இந்த வீதியிலே தவிர்க்க முடியாத ஒரு இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வள்ளிபுரம் ஆழ்வார் கோயில். அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய விஷ்ணு ஆலயங்களிலே பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம், வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஆலயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ஒரு அரச மரத்துக்கிலிருந்து இளைப்பாருட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரத்தில் நாங்கள் அங்கே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். பார்க்கலாம், இன்னும் நிறைய வித்தியாசமான வரலாற்று சிறப்பு மிக்க வரலாற்று சின்னங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதையும் உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கும் தயாராக இருக்கும். மணல்காடு போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு ஒல்லாந்தர் காலத்து தேவாலயம் தான் இது. இப்போ கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது. இதில் என்ன முக்கியமான விஷயம்னு சொன்னால், கடல்லிருந்து அள்ளி வீசப்படுகின்ற மணல் வந்து இந்த ஆலயத்தை ஒரு மூடி இருக்குது. இங்கே இது போட் இருக்குது. இது வந்து ஆர்க்கியலாஜிக்கல் ரிசர்வேஷன், அதாவது தொல்லியல் தடை செய்யப்பட்ட இடம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தடை செய்யப்பட்ட நிலத்தில் பயிரிடுதல், பயிரிடுதலுக்கான துப்புரவு செய்தல், தீ வைத்தல், மரங்களை வெட்டுதல், அகழ்வு வேலை செய்தல், கல்லுடைத்தல், எல்லைகள் போடுதல், நிரந்தரமாக தங்குதல், கட்டிடங்கள் அமைத்தல் போன்ற கடுமையான விஷயங்கள்லாம் தடை செய்யப்பட்டிருக்குது. இப்போது இதெல்லாம் நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் இந்த சட்டங்களின் கீழே நீங்கள் வந்து கைது செய்யப்படுவீங்க அப்படின்றது அதில் போட்டிருக்கிறாங்க. இதில் இந்த தேவாலயத்துக்குள்ளே இந்த பக்கமாக உள்ளே போகலாம். ஒல்லாந்தர் கட்டிடக்கலைகளில் சிறந்து விளங்கியவங்க அப்படின்றது தெரியும். கிட்டத்தட்ட நாங்கள் இந்த தேவாலயத்தினுடைய கூரை அளவில் தான் இருக்கிறோம் அப்படின்றது இதை பார்க்கும்போது தெரியுது. இதுக்கு கீழே தான் பீடம் இருக்கும், பீடம் இருந்திருக்கும். ஸோ அது இப்போ மணலால் மூடப்பட்டிருக்குது. இங்கேயும் அதே பிரச்சனை. அதாவது எங்களுக்குரிய வரலாற்று சின்னங்களில் வந்து தங்களுடைய பெயர்களை பொறித்து செல்வது என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. நாங்கள் அடிக்கடி சொல்லிட்டு வரோம். இது இந்த மாதிரியான விஷயங்களை கொச்சப்படுத்தாதீங்க, எங்களுடைய சொத்துக்களை பேணி பாதுகாங்க அப்படின்றதையும் வந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். இது எழுதினவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து திருந்துங்க. எல்லா இடத்துலையும் போய் எழுதி வைக்காதீங்க, உங்களுக்கும் சரியில்லை. ஸோ உங்களோட டெஸ்டினேஷனுக்கு நாங்கள் வந்தாச்சு. இதுதான் மணல்காடு பீச். பீச் வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, ஆனால் இங்கே பீச்சை விட அழகாக இங்கே மணல்கள் வந்து அப்படி மேடு மேடாக இருக்கிறது, மலைகள் மாதிரி இருக்கிறது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது நிறைய சுற்றுலா பயணிகள் இந்த பக்கம் வந்து இப்போ அவங்களுடைய பயணத்தை மேற்கொள்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் வாங்க, மணல்காடு பக்கம் வந்தால் இந்த பக்கம் வந்து பார்த்துட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன வேண்டுகோள், வரும்போது இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் எல்லாம் வந்து இந்த பீச்லேயோ இயற்கைகளை சேதப்படுத்துகிற மாதிரியோ நீங்கள் வந்து போடாதீங்க. சூழலை வந்து சுத்தமாக நாங்கள் எப்போவுமே வச்சுருப்போம்.
பீச்சுக்கெல்லாம் போய் பார்க்குறதுக்கு இப்படியே இருந்தால் சரி வராது, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். அதனால் ஒரு சின்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வரலாம் நாங்கள். இலங்கைன்றது ஒரு குட்டி நாடு. இந்த குட்டி நாட்டில் எல்லா வகையான வளங்களும் இருக்குது. ஐவகை நிலங்களில் இந்த பகுதி அப்படியே பாலையை ஞாபகப்படுத்துது, அதாவது மணலும் மணல் சார்ந்த இடமும். அந்த பக்கமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலும் கடல் சார்ந்த இடமும், முல்லை. அந்த பக்கமாக கரவலையில் மீன் பிடிச்சிட்ருக்காங்க. என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கணும். அதுக்கிடையில் அடிக்கிற வெயிலிருந்து எப்படியாவது நம்மளை காப்பாற்றி கொள்ளணும். பார்க்கலாம், அங்கே ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்குது போல இருக்குது. இந்த ஏரியாவில் பெண்கள் அதிகமாக கரவலை இழுப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ வந்து சிங்க பெண்கள்லாம் வந்து கரவலை இழுத்துட்டுருக்குறாங்க. அவங்களோட சேர்ந்து ரொம்ப கஷ்டமான வேலை பார்க்க ஈஸியாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன இப்படிதான் என்ன ஆ மெதுவாக எழுக்கணுமா? ஆ நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ரெடி சொன்னீங்கன்னா எழுப்பேன். போட் போயிட்டுது. அவங்க வாரத்துக்கு எப்படியுமே வந்து 2 மணித்தேல் ஆகுமா? இந்த 2 மணித்தேல கேப்பில் வந்து இந்த இடத்துல ஒரு டென்ட் அடிச்சுட்டு நமக்கு ஒரு இடத்தை அமைச்சு கொண்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கேயும் வந்து நிறைய கூடாரங்கள்லாம் இருக்குது, ஆனால் கடலுக்கு கிட்ட எதுவுமே இல்லை. கொஞ்சம் தள்ளி இருக்கிறதால கடலுக்கு பக்கத்துலேயே ஒரு கூடாரம் அமைச்சா நமக்கு அது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டென்ட் அடிக்கிறதா இருந்தால் கொஞ்சம் சாமான்கள்லாம் கலெக்ட் பண்ணணும். அந்த பக்கம் எதாவது இருக்குதான்னு பார்க்கலாம். எதிர்பார்த்த மாதிரி வரல அப்படின்றால் கூட ஓகே, சமாளிச்சிடலாம். இன்றைக்கு தான் லக்ஸரி ஹோட்டல். அந்த பக்கமாக கரவலை இழுத்து முடிய போது போல் இருக்குது. சனமும் கூடி கொண்டிருக்கிறாங்க. ஸோ அவடத்தில் போனால் நமக்கு ஏதாவது மீன் கிடைக்கும், அதை கொண்டு வச்சு வழக்கம் போல் சுட்டு சாப்பிட்றலாம். கிடைக்கல, அதால எங்களுக்கு இன்றைக்கு மீன் இல்லை. ஓகே, என் மீன் பிடிச்சி சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ட்ரிப் வந்து ஒரு முழுமையடையும் அப்படின்லாம் பார்த்தோம். எங்களோட சான்ஸ் இன்றைக்கி அவங்களுக்கோ அவங்களுக்கோ மீன் கிடைக்கல. ஸோ நம்ம டென்ட் அங்கே அடித்து வச்சுருக்கிறோம், அதில் இருந்து மிச்ச நேரத்தை நாங்கள் செலவழிக்கலாம். இன்னும் டைம் இருக்குது.
பாத்திருப்பீங்க சங்கு தான் இது சங்கு எல்லாரும் பாத்திருப்பீங்க சங்குக்குள்ள இருக்கிற அந்த உயிரை பாத்திருக்கிறது வந்து புரவேதா இருக்கும் இதான் அந்த சங்குக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் கிட்டத்தட்ட ஒரு சிலந்திர அமைப்புல இருக்கு நண்டுட கால் மாதிரியும் இருக்குது இப்படியான ஒரு அமைப்பை கொண்ட உயிரினம் தான் சங்கு அப்படின்றது இன்றைக்கு தான் எனக்கு தெரிஞ்சது அதாவது ஒரு போட்டில் இருந்து எங்களுக்கு மீன் கிடைக்கல ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது ஆனால் இது நேருக்கு அப்படியே நிறைய மீனவர்கள் இருக்கிறாங்க அப்படியே நாங்கள் ஒரு பக்கமாக நடந்து போய் பார்க்கும்போது அங்கே இந்த மீன் எங்களுக்கு கிடைச்சிது தேங்க் காட் இப்போ அதை அப்படியே வேஸ்ட் பண்ணாமல் நாங்கள் போயிட்டு வளம் மாதிரியே குக் பண்ண போகிறோம் அலைகள் வந்து நேரம் போக போக அதிகமாகிட்டே இருக்குது கடலினுடைய கோரம் வந்து அதிகமாக இருக்குது இந்த மணல்காடு பீச் வந்து இறங்கும் போதே சரியான ஆழமாக இருக்கிறதால கரவலைக்கு வந்து அது வந்து உகந்ததாக இருக்குது நிறைய மீன்கள் படும் ஆனால் இன்றைக்கு படலை எங்களுக்கு கொஞ்சம் மீனாவது கிடைச்சிது அதை வச்சு இன்றைய நாளை வந்து ஃபுல்லாக முடிக்கலாம் அப்படின்ட்டுருக்கிறோம் உரல் மீன் Barbecue. முரல் மீன் முள்ளு பொதுவாக நீல நிறத்தில் இருக்கும் நல்ல நிலவு வெளிச்சத்தில் இப்படி ஒரு டைமில் இந்த இடத்துல அதை ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றது வரம்